எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது பொதுவாக வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த காலத்துலேயும் வந்து யாரும் போகிறது இல்லை. மற்ற இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெண்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும். ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களால எந்த ஒரு வீட்டு வேலையுமே செய்ய முடியாது. அதனால தான் வந்து அவங்க வந்து வந்து இப்போ கொரோனா டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து இருக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அதனால தான் வந்து அந்த காலத்தை வந்து அவங்க நம்ம எதை அந்த காலத்தில் எதை தொட்டாலும் சரி அவங்களால வந்து வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு மிச்சவங்களுக்கும் வந்து தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக வந்து அந்த காலத்தை வச்சாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க மூணு வேலையும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா எல்லா வீட்டு வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். வெளியில் வந்து இருந்தால் எந்த ஒரு வீட்டு வேலையும் அவங்க செய்ய வேண்டாம். அதனால தான் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே வந்து படிக்க ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, காலேஜுக்கு போக வேண்டியிருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூணு நாள் அப்படியே வந்து பின்னால் வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து தோட்டத்தில் முடங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு வீடு இருக்கும், அங்கே வந்து முடங்கி இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க. மூணு நாளும் பார்த்திங்கன்னா தலை சீவ மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து உறவா வந்து அவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்து சாதாரண நல்லா வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கிறதுனால குளிக்கிறது வச்சு எல்லாமே பண்ணிட்டு போகிறோம். அது வந்து ஒரு நம்ம ஒரு சுத்தமான ஒரு நிலையை அப்போ பார்த்திங்கன்னா வந்து தனியாக இருக்கிறதுனால மூணு நாளும் வேத்து கொட்டும் குளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு நாங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாதாரண ஒரு நம்ம வந்து இருக்கலாம், இப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கோயிலுக்கு மட்டும் யாருமே எப்போவுமே வந்து போகக்கூடாது. அது ஒரு சுத்தமான ஒரு கடவுளை கும்பிடும்போது நம்ம சுத்தமாக வந்து இருக்கணுங்கிறது அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே மட்டும் யாருமே இப்போவும் போட்டுக்கிறது, மற்றபடி எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.